இனிமே உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துங்க. உருளா யாவு யாவு நீங்க இல்லைன்னா என் பொண்ணு பொழைச்சிருக்கவே முடியாது. யாவு தயவு செய்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? ஏன் நான் தீண்டத்தகாதவனாச்சே. யாவு நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க சொல்றேன், பலமுறை நீங்க சொன்னதை நான் ஞாபகப்படுத்துறேன். என்ன தொடர்றதுனால உங்க உயர்ந்த ஜாதி கலங்கப்படக்கூடாது பாருங்க. எதையதையோ சொல்லி என்ன கொள்ளாது. ஊருக்கெல்லாம் நான் உபதேசம் பண்ணேன். என் சொந்த வாழ்க்கையில நான் கண்மூடித்தனமா இருந்து எங்க ரத்தத்துல பிறந்தவதான் ராதா. ஆனா அவ உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்க ரத்தமே பயன்படாம போச்சு. உங்களை கீழ் ஜாதிக்காரன் தாழ்ந்தவன் திட்டுனேன், ஒதுக்கி தடுனேன். கடைசியில் அவ உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்க ரத்தம் தான் பயன்பட்டுச்சு. இதுல ஜாதி எங்க இருக்கு? இப்ப நான் சொல்றேன், நீங்க தான் உயர்ந்த ஜாதி. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் மகன் நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா தியாகு, ராதாவால இந்த நிலையில எந்த அதிர்ச்சியும் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்க திருமணம் செஞ்சு கொள்றேன்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் ராணாவை வாழ வைக்கக்கூடிய மருந்து. சரி டாக்டர். முருகா டாக்டர், இவ்வளவு நாளைக்கு அப்புறம் முழுமையான சந்தோஷத்தை இப்பதான் நான் அனுபவிச்சேன். ஆனா டாக்டர், தன் மகன் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்காம ஆரஞ்சு எஸ்டேட் ஆறுமுகமுதலியார் காலமாயிட்டார். அதுக்கும் இந்த பாதிதான் காரணம் டாக்டர். ஆறுமுகமுதலியார் அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? அவரோட மகன் தான் இந்த தியாகு. தியாகு நீங்க தானா? இருந்த ஆட்சியெல்லாம் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்த அந்த வள்ளல் நீங்க தானா? உங்க பணத்திலேயே படிச்சு முன்னுக்கு வந்த ஏன்கிட்டயே உண்மை சொல்லாம மௌனம் சாதிச்சீங்களே. அடக்கத்திற்கு ஒரு அளவு இல்லையா? ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு இல்லாம இந்த ஏழையை ஏமாத்திட்டீங்களே தியாகு, ஏமாத்திட்டீங்களே தியாகு. டாக்டர் என்ன டாக்டர் நீங்களும் அழ ஆரம்பிச்சீங்க. முருகா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இனி முதல்ல நடக்க வேண்டியது சமிங்கும்